இந்த தொழிலோடைய தொலைநோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இதோட இது இருக்கும். இன்னும் வந்து இப்போ இயற்கையை நோக்கி எல்லாரும் போகிறோம். இப்போ கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, மஞ்சள் பை திட்டம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வர ஜூன்லேருந்து இந்தியா ஃபுல்லாக பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜியோ பாஸ் ஆயிருக்கு. இது இல்லாமல் வெளிநாடுகள்லையும் பிளாஸ்டிக் ஒழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஓவரால் வேர்ல்டு வந்து இது வந்து எப்படி இருந்தாலுமே வாண்டட் உண்டு. கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்போர்ட் மாடல், சதுரமாக இருக்கும் சார். இந்த மாதிரி குழி வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டுங்க பொறுத்தளவு அவங்கள பொறுத்த பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்றவங்க, இந்த தட்டை பொறுத்தளவு நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் சாம்பார் பிசைஞ்சு சாப்பிட்றது, அதனால் அந்த டெப்த்து வேணும். ஸோ நிறைய பேருக்கு இது வந்து தெரியல, டொமஸ்டிக் தட்டுனா என்ன, எக்ஸ்போர்ட் தட்டுனா என்ன. இந்த எக்ஸ்போர்ட்டுக்கான காரணம் இதுதான், டொமஸ்டிக்கான காரணம் இதுதான். நேரத்துக்கு ஒரு டைக்கு 25-30 தட்டு எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் எடுத்து ரெகுலராக வந்தாங்க அப்படின்னா என்னுடைய பைபேக் காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து 30-35,000 கிடைக்கும். இதுவே அவங்க அவங்களுடைய நேரடியாக மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10,000 சேர்த்து கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு தட்டுக்கு 10 காசு வச்சு விற்றாலும் எனக்கு 5,000 லாபம். இப்போ 5,000 லாபம் வரும்போது உங்களை மாதிரி ஒரு 10 கஸ்டமர் வராங்கன்னா எனக்கு 50,000 லாபம். அதான் எனக்கு தொழில், அது எனக்கு ஒரு வகையான தொழில். அப்படிங்கும் போது நான் தொழிலை விட மாட்டேனே, பைபேக் எடுக்காமல் இருக்க மாட்டேனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லாஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம எங்கேயும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாங்கிறோம். திண்டுக்கல்ல ஜோனா லீஃப் பிளேட்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இவங்க மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் கூட, ஓகேங்களா. ஸோ பைபேக் ஆப்ஷன் நிறைய இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து இந்த பிளேட்டு, அதாவது லீஃப் பிளேட் வந்து நம்ம பண்ணும்போது பிஸ்னஸ்ஸு சரி வர வரமாட்டேங்குது, அதுபோக பார்த்தா ரா மெட்டீரியல் கிடைக்கிறதில்ல, இந்த பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்டு, அந்த தட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே விற்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, மார்க்கெட்டிங் பண்ண தெரில அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான வீடியோ. இவங்களே வந்து மிஷினும் கொடுத்து பைபேக் எடுக்கிறாங்க, 100% பைபேக் எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா இவங்களே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க வேறு லெவலில், ஓகேங்களா. ஸோ எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். இவங்க மிஷின் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, இதை நம்ம எப்படி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அது போக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இந்த 2022 ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 100% இது பேன் ஆக போகுது, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிளேட்டுக்குண்டான வாண்டட் எல்லாமே ஒரு 5 மடங்கு வேறு லெவலில் பிஸ்னஸ் போகுது. ஸோ என்ன ஏது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, மிஷின் எப்படி நம்ம வாங்கலாம், அது போக பார்த்தீங்கன்னா இவங்க எந்த முறையில் பைபேக் எடுக்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்கிப்னா மச் பண்ணுங்கள். இதுக்கு மட்டும் நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஐட்டம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சார்? நாங்கள் பாக்குமட்ட தட்டு ஓகே நம்ம தயார் பண்ணுறோம். அந்த தட்டு தயார் பண்ணுறதுக்கான மிஷினரியும் தயார் பண்ணுறோம். மிஷினரியும் கொடுக்குறோம், தட்டு கொடுக்குறோம், இல்லைங்க ரெண்டுமே பண்ணுறோம். ஓகே சார், சின்ன ஒரு கேள்வி, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது பாக்கு தட்டு பிஸ்னஸ்னாவே ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது, இல்லை நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே நம்ம மக்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ அது எதனால் சார்? சார் இதில் 100க்கு 95 பேர் சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது, நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் அதற்கான காரணம் என்னென்னா சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தொழில் தொடங்கினது தான், ஓகேங்களா. என்ன அப்படிங்கிறதுனா ஒரு குறைந்த முதலீட்டில் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது பிரச்சனை என்ன, இதுக்கு வந்து இட வசதிங்கிறது ஒரு குறைந்தபட்சம் 700 சதுரடி இருக்கும். 700 சதுரடி இருந்தா தான் மட்டை வைக்கிறது கரெக்டா இருக்கும். இந்த மிஷினரி வைக்கிறதுக்கு ஒரு 200 சதுரடி இருந்தா போதும். இந்த மட்டை வைக்கிறதுக்கு ஒரு 500 சதுரடியாவது இருக்கணும். இருந்தால்தான் நம்மளால வந்து ஒரு 2 லோடு மட்டையை வந்து என்ன பண்ண முடியும்னா ஸ்டோரேஜ்ல வைக்க முடியும். அது ஒரு 30,000 மட்டை இருந்தாதான் 2 மாசத்துக்கு உற்பத்திக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. இதுல மட்டை வந்து ஒண்ணு வந்து நமக்கு வெயில் காலத்துல சீசனாகவும் மழை காலங்களில் அன்சீசன் அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்கும். 365 நாள் மட்டை கிடைக்குமானா கிடைக்கும், பட் வெயில் காலத்துல நல்ல மட்டையா கிடைக்கும், அகலமான நீளமான குவாலிட்டியான மட்டை கிடைக்கும். ஆமா, இதே வந்து அன்சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை காலங்கிறதுனால பூஞ்சா மட்டை நிறைய இருக்கும், அந்த மட்டையோட அகலமும் நீளமும் கம்மியாயிரும். இதுதான் வந்து இந்த தொழில இருக்கிற மிகப்பெரிய சவாலான விஷயம். இதை எதிர்கொள்ளணும் நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா இந்த வெயில் காலங்களே மட்டையை என்ன பண்ணிடும், நம்ம வாங்கி ஸ்டோரேஜில் வச்சுக்கணுங்கிறது இந்த தொழிலுக்கு தகுந்த ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமாக எல்லாம் பண்ணுறதப்ப அதுதான், யாருமே வந்து ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை. ஓகே ஓகே.
இப்போ அதை ஸ்டோரேஜில் வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு பெரிய நமக்கு நன்மை என்ன அப்படின்னா இந்த மழைக்காலங்களில் தான் நம்மளுடைய கோவில்களில் வந்து விசேஷமான நாள், அதாவது சபரிமலை சீசன், பழனி சீசன், மேல்முருகத்தூர் சீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நவம்பர் டு டிசம்பருக்குள்ளே தான் இருக்கும், ஜனவரி வரைக்கும் தான் இருக்கும். இப்போ இந்த இந்த டயத்தில் வந்து தட்டோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் உற்பத்தி பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். அப்போ மட்டை இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மழைக்காலங்களும் என்ன பண்ண முடியும், உற்பத்தி பண்ணி தட்டை வந்து நல்ல விலைக்கு விற்பனைக்கு பண்ண முடியும். இதுதான் தொழிலோட ரகசியமே அதான். கண்டிப்பாங்க. அதாவது வந்து சார் இப்போ இன்னொன்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் மட்டை, அதாவது மட்டை மிஷினும் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து மட்டையும் தரேன் ப்ளஸ் பைபேக் நானும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த விஷயத்தை வந்து கடைபிடிக்கிறது இல்லை. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஸோ அதனாலேயும் பிஸ்னஸ் வந்து ஆமாம் ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படிங்க சார் இப்போ நாங்களும் அந்த மூணு விஷயத்தை கண்டிப்பான முறையில் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஓகே, மிஷினரியும் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையான மட்டைகளையும் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துறோம். நான் வந்து மிஷினை போய் வாங்க போகிறவங்கள்ட்ட மொதல் சொல்கிற வார்த்தை டிசம்பரில் இருந்து ஜூன் வரைக்கும் தான் மட்டை கிடைக்கும். நீங்கள் மீதி இருக்கிற 6 மாதத்துக்கு மட்டையை வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் அப்புறம் இட வசதியும் கூடிய இடத்துல இருந்தால் இந்த தொழிலுக்கு வாங்க அப்படின்னு மொதல் கண்டிஷன் சொல்கிறேன். இல்லை சார் நாங்கள் வீட்டு மாடியில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா வீட்டு மாடியில் மிஷின் வச்சு பண்ணலாம், மட்டை வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குமான்னு பார்த்துக்குங்க. ஒன்று அந்த மட்டை லாரி வந்து ஒரு சராசரியாக ஒரு டாரஸ் லாரியில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 15,000 மட்டை வந்து கர்நாடகாவிலேருந்தோ சேலத்துலேருந்தோ வரும். ஸோ அந்த லாரியே உள்ளே வந்துட்டு போக முடியாத ஒரு தெருவுக்குள்ளே நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னா முதல் தோல்வியே அதான். இப்போ அந்த லாரியே அந்த தெருவுக்குள்ளே வர முடியாது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம தொழில் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. நான் 3வது மாடியில் வச்சுக்கிறேன் சார், 4வது மாடியில் வச்சுக்கிறேன் சார்னா மிஷினை வருஷத்துக்கு ஒரு மொத்தமாக தொழிலுக்குன்னு 1 தடவை தான் மேலே கொண்டு வைக்கிறீங்க. ஆனால் இந்த மட்டையை வந்து மாதம் மாதம் கொண்டே வைக்கணும், அடிக்கிற தட்டை வந்து மாதம் மாதம் கீழே இறக்கணும். அப்போ அந்த மாதிரி கடினமான உழைப்புகளுக்கு இன்னைக்கு வந்து உழைப்பாளிகள் வந்து கஷ்டம். 4வது மாதிரிலேருந்து நான் டெய்லி மட்டையை தூக்கிட்டு மேலே போகிறேன், ஊற வச்ச மட்டையை அடித்த குப்பையை கொண்டு வந்து கீழே கொட்டுறேன் அப்படின்னா அதுக்கே தனி கூலி கொடுக்கணும் கண்டிப்பாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஆன சாத்தியக்கூறுகள். இதெல்லாம் வந்து இவ்வளோ தோல்வி அடைஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ரெகுலராக தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இப்போ இந்த லாபம் அவங்க வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு உள்ள தட்டை அடிக்கிறேன் ஒரு குவாலிட்டியாக அடிக்கிறேன்னு இதெல்லாம் கொண்டு வர டயத்தில் அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி ஒரு புது தொழிலாளி எடுத்து வைக்கும்போது திருப்பி 0 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா இப்போ அந்த எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம வந்து அந்த தொழிலாளிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக மட்டையை வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தொழிலை வந்து ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம், நம்மளை நம்பி அவங்க வந்துட்டாங்க, அவங்க குடும்பமும் நம்ம நம்பி தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மட்டை வந்து ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கணும். எதிர்பார்க்குறது ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து மிஷின் வாங்கிடுறேன், ஸோ எல்லா மேன் பவர் போட்டுடுறேன், நான் வந்து சக்ஸஸ் பண்ணி ரன் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு பேக் போனால் பைபேக் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்போ எப்படி பண்ணி தரீங்க? இந்த பைபேக் அப்படிங்கிறத நம்பி தான் சார் போய் நிறைய பேர் ஏமாறுறாங்க. உண்மையிலுமே நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது பைபேக்குங்கிறது ரெண்டு பக்கமும் ஜெனுவனாக இருக்கணும், வாங்குற நானும் கரெக்டாக இருக்கணும், விற்கிற நீங்களும் கரெக்டாக இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. என்ன நீங்கள் மிஷின் வாங்குறீங்க போது நீங்களும் என்கிட்ட ரெகுலராக கொடுக்கணும். ஒரு ஒரு மனித இயல்புன்னு ஒன்று இருக்குது சார். இப்போ நான் வந்து தட்டை வந்து 4 ரூபாய்க்கு ஒரு தட்டை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கமே ஒருத்தர் 4.5 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே தானே கொடுப்பீங்க. கண்டிப்பாக அந்த காசாசை பிடிச்சது என்ன சார் பண்ணுது? அது வரதான் செய்யும். இப்போ இதே மாதிரி தட்டை நான் வாங்கி அதே 4.5 ரூபாய்க்கு தான் விற்க போகிறேன். ஆமாம். அப்போ உங்கள்கிட்ட வந்து வாங்கி விற்கிற எனக்கும் அந்த ஆசை இருக்கும்ல? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த 4 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட வாங்கும் போது நான் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் வாங்குறேன். இந்த தட்டோடைய விற்கும் போது இதோடைய ரொம்ப மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுக்கு 25 காசோ 50 காசோ கிடைக்கும். அதாவது எல்லாம் 10 காசு வித்தியாசத்தில் தான் போகுது. இப்போ நீங்கள் கொண்டு வந்து என் கம்பெனியில் கொடுக்குறீங்க, நான் கொண்டு போய் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா கொண்டு போய் போகிறேன். இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எனக்கு வேணும், நான் இங்கே வந்து அந்த தட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு நான் சரி பார்க்கணும், அதுக்கு ஒரு காசு வேணும். ஸோ இதெல்லாம் போக நான் ஒரு லாபம் வச்சு விற்றா தான் நானும் மேற்கொண்டு தொழில் நடத்த முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் பண்ணலாம், அதாவது தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸே பண்ண முடியும். அதில் உங்களை அனுபவப்பட்டால் மட்டும்தான் அதில் என்ன நிறைகள் குறைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாரு சார். சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் சார், இப்போது நம்மகிட்ட வாங்கியிருப்பாங்க மிஷின் வாங்கியிருப்பாங்க, அவங்ககிட்ட ரா மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்க, அது போக பைபேக் ஆப்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மந்த்லி அவங்க எவ்வளோ சார் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க? சார் இதில் ரெண்டு விதமாக இருக்குது சார். அதாவது உள்நாட்டு தயாரிப்பு டொமஸ்டிக் பிளேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று வெளிநாட்டுக்காக தயாரிக்கிறது எக்ஸ்போர்ட் பிளேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த உள்நாட்டு தட்டு மட்டுமே தயாரித்து எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா மாதம் ஒரு 30-35,000 ரூபா லாபம், நிகர லாபம் கிடைக்கும் சார். ஓகே ஓகே. அதாவது வாடகை, கரண்ட் பில்லு, மட்டைக்காசு, மற்ற உற்பத்தி செலவுகள் அனைத்தும் கழித்தது போக நிகர லாபம் அப்படிங்கிறது ஒரு 30-35,000 ரூபா கிடைக்கும். இது என்னன்னா மாதம் ஃபுல்லாக அவங்க 26 நாள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் 26 நாள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கணும்.
கரெக்டாக மட்டையை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ ஒரு 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 டைக்கு இவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு 25-30 டை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைக்கு 25-30 தட்டு எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் எடுத்து ரெகுலராக வந்தாங்க அப்படின்னா என்னுடைய பைபேக் காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து 30-35,000 கிடைக்கும். இதுவே வந்து அவங்களுடைய நேரடியாக மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10,000 சேர்த்து கிடைக்கும். இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, இது என்னுடைய கஸ்டமர்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது. சார், இப்போ நம்ம உற்பத்தி பண்ண தட்டை பார்க்க போகிறோம் சார். ஓகேங்களா, இது வந்து 12 தட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார். இது டொமஸ்டிக் மாடல். ஓகே, இது வந்து 6 தட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார். டொமஸ்டிக்லேயே பெரிய சைஸ் இதான், சின்ன சைஸ் இதான் சார். இது நம்ம மிஷினில் நம்ம பண்ணக்கூடிய மாடல் சார். இது பிளேட்டோட குவாலிட்டி, இந்த குவாலிட்டியில் நம்ம கொடுக்கும்போது நம்ம கேட்குற விலையை வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார். இந்த தட்டை எப்படி விலைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஊரில் இருக்கிற ஹோல்சேலர்கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்க கேட்குற ப்ரைஸ் ஒரு 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு சூப்பர் மார்க்கெட் கொண்டு போனீங்க அப்படின்னா 6 இதே வந்து ஒரு ஒரு மாலில் கொண்டே விற்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 அந்த இடம் தான் வந்து ரேட் நிர்ணயம். ஆமாம், இந்த தட்டு நிர்ணயம் பண்ணுறதில்ல, இந்த இடம் தான் அதை நிர்ணயம் பண்ணுது. நீங்கள் எந்த இடத்துல கொண்டே வியாபாரம் பண்ணுறீங்கிறதோட தான் நோக்கம். இப்போ இதில் பண்ணக்கூடிய நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிங்க நிறைய பேர் ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன காரணமும் சார்னா, இந்த தட்டை கொண்டே என்ன பண்ணுறோம்னா மொத்தமாக ஒரு இடத்துல கொடுக்கும்போது மொத்த சந்தைக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதில் கிடைக்கக்கூடிய லாபம் கம்மி. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மட்டை வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதம் தொடக்கத்தில் இந்த மட்டையில் அடிக்கக்கூடிய பிளேட்லாம் கொண்டு போய் நான் விற்றுட்டு அந்த வித்த காசை தான் மட்டை வாங்க போகிறேன்னு ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. அப்போ அந்த தப்புக்கு நடுவில் ஒரு 10 கேப் ஆயிரும். இந்த தட்டெல்லாம் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை கூட நான் சந்தையில் கொடுத்து அந்த காசாக்கிட்டு வரதுக்கு ஒரு 1 ஆகும்ல, அந்த 1 மிஷின் ஓடாது, அந்த 1 தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அப்போ இதுவே நம்மளுடைய அடிப்படையாக லாஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்மளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அதனால தான் என்ன சொல்கிறோம், 2 மினிமம் என்ன ஒன்று குடோனுக்குள்ளே வைங்க, மழை பெய்யலாம், லாரி ஸ்ட்ரைக் ஆகலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை மட்டை வரதுக்கு 1-10 ஆகலாம். இந்த மாதிரி கண்டிஷன் வரைக்கும் மிஷின் என்ன ஆகாது, நமக்கு நிற்காது, ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்கும். நம்மளை எம்ப்ளாயிஸும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, அதாவது ட்ரெயின்டான எம்ப்ளாயிஸ் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க 1 மணி நேரத்துக்கு வந்து 18 தான் தயாரிச்சிருப்பாங்க மொதல் மொதல் வந்தப்போ. அவங்கள 20-25 மெதுவாக தான் அவங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எடுத்தவொடனே 30 ஓட்டுவீங்களான்னு கேட்டால் முடியாது. நானே என்னோட்ட மிஷின் வாங்கினவங்களே 2 ஆகும், நான் 1 மணி நேரத்துக்கு 30-35 தட்டு வைக்கிறதுக்கு. ஆனால் வைக்க முடியுமான்னு கேட்டால், அவங்க நம்மள்கிட்ட நிரந்தரமாக இருந்தாங்கன்னா அவங்கள வைக்க முடியும், அந்த இதை எடுக்க வைக்க முடியும். ஓகேங்களா, இது இந்த லாஸுக்கான அடிப்படை விஷயம் சார். ஸோ தட்டை சந்தையில் விற்கணும்னு முடிவு பண்ணுறவங்க நல்ல லாபம் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்தந்த இடத்த பார்த்து தகுந்த மாதிரி தான் என்ன வரணும், விற்கணும். ஆமாம், இது வந்து டொமஸ்டிக் மாடல் சார். இது வந்து எக்ஸ்போர்ட் மாடல். எக்ஸ்போர்ட் மாடல் சதுரமாக இருக்கும் சார். இந்த மாதிரி குழி வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டுங்க பொறுத்தளவு அவங்கள பொறுத்தவரை பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்றவங்க, இந்த தட்டை பொறுத்தளவு நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் சாம்பார் பிசைஞ்சு சாப்பிட்றது, அதனால் அந்த டெப்த்து வேணும். ஸோ நிறைய பேருக்கு இது வந்து தெரியல, டொமஸ்டிக் தட்டுனா என்ன, எக்ஸ்போர்ட் தட்டுனா என்ன. இந்த எக்ஸ்போர்ட்டுக்கான காரணம் இதுதான், டொமஸ்டிக்கான காரணம் இதுதான். ஸோ இதெல்லாமே நம்ம டை இல்லைங்களா? ஆமாம் சார், இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிற அச்சுகள். ஓகே, இந்த சதுரமா சவகமாக இருக்கிறது எல்லாமே எக்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ரவுண்டாக இது மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே டொமஸ்டிக். டொமஸ்டிக், ஆமாம். ஓகே, இதெல்லாம் டொமஸ்டிக், இதெல்லாம் நம்ம இது வந்து 5-inch சூப் பவுல்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் எக்ஸ்போ 6-inch சூப் பவுல்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் இப்போ வந்து நம்ம நிறைய ஹோட்டல்ஸில் கேட்ரிங்ஸ்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சார். கண்டிப்பாக நீங்கள் சுத்தமில்லாத மட்டை அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொடக்ஷன்லேயே ஒரு சில விதிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா தான் இந்த தட்டை வாங்கி அதுக்கு மேலே அவங்க பேப்பர் போடுற மாதிரி சூழ்நிலை வருது. இப்போ நம்ம தட்டெல்லாம் டைரெக்டாகவே பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு இங்கே 2 சுத்தம் பண்ணிடுறோம். மட்டையில் 1 சுத்தம் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு டேபிள் இந்த ஒரு டேபிள் 2 சுத்தம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டேபிளில் க்ளீன் பண்ணுறோம், செகண்ட் டேபிளில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணி தான் டெஸ்பேச்சுக்கே பண்ணுறோம். இது நம்மளுடைய மிஷின் சார். ஓகே, இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே இயங்கக்கூடியது சார். ஓகே, இது பார்க்க மாட்டோம் மிஷின்லேயே எல்லாருக்கிட்டே என்னென்னா கீழேருந்து மேலே போகிற மாடலில் தான் வச்சுருப்பாங்க. இது நாங்கள் வந்து பிரத்யேகமாக ரெடி பண்ணது மேலேருந்து கீழே வர்றது. இது ஒரு சில அட்வான்டேஜுக்காக இந்த இது பண்ணியிருக்கோம் சார். டை வந்து செட்டிங் இஷ்யூவே ஆகக்கூடாது, ப்ரொடக்ஷன் எந்த சூழ்நிலையிலும் நிற்கக்கூடாது. ஒரு உமன் அதாவது பெண் தொழில் முனைவோர் வந்தாலும் அவங்களால இந்த மிஷினை வந்து ஈஸியாக சர்வீஸ் ஒரு சப்போர்ட் பண்ண முடியும். இந்த டையில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அவங்களாம் கழட்டி மாட்டிக்கலாம், ஒரு ஹீட்டர் போச்சுன்னா கழட்டி மாட்டிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டெக்னிக்கல் பைப்பில் எதிர்பார்க்காம அவங்களாவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த மிஷின் தயாரிச்சிருக்கோம் சார். அதே மாதிரி இதில் ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இந்த டிஜிட்டல் பாக்ஸ், இந்த பாக்ஸ் வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. இந்த மிஷின் செய்கிறவங்க யாருமே இது பண்ணுறது கிடையாது. நம்ம பிரத்யேகமாக இந்த பாக்ஸை எங்களுடைய சொந்த முயற்சியில் செஞ்சது சார்.
இதில் வந்து என்ன ஆகும்னா இந்த பிளேட்டு வேகிறதுக்கான டைம் டெம்பரேச்சர். ஆமாம், இப்போ எனக்கு இந்த பிளேட்டு வேகிறதுக்கு ஒரு 90 செகண்ட் வேணும்னா 90 செகண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த பிளேட்டு வேகிறதுக்கான டிகிரி அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படிங்கும்போது என்னால் வந்து ப்ரொடக்ஷனை வந்து நிறைய எடுக்க முடியும். இப்போ ஒரு சாதாரண பழைய மாதிரி மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்காது, அதுக்கு மேலே ஒரு ரெகுலேட்டர் இருக்கும். இந்த ரெகுலேட்டர் மெத்தல் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் தட்டு ரெண்டாவது தட்டு அப்படியே வச்சுட்டு ஆறாவது தட்டு போயிட்டு திருப்பி எம்டியாக நடந்து வந்து முதல் தட்டு போவாங்க. இப்போ முதல் தொட்டு எப்பயுமே நாங்கள் என்ன வைப்போம் அப்படின்னா பெரிய தட்டு போட்டிருப்போம், இந்த மாதிரி பெரிய வடிவம் போட்டிருப்போம். அப்போ பெரிய வடிவம் வேகிறதுக்கு நமக்கு நேரம் எடுத்துக்குது அப்படின்னா அது யதார்த்தம். அதே அளவுக்கு சின்ன தட்டு எடுத்துக்குது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல ஹீட்டு வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுது. ஹீட்டு வேடும் அப்படின்னா இபி லாஸ் ஆகுது, அப்போ நமக்கு வந்து அதில் ஒரு நஷ்டம் ஏற்படுது. ஸோ அந்த நஷ்டத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா சின்ன டைக்கெலாம் நான் கம்மியான செகண்ட்ஸில் வேகிற மாதிரியும் பெரிய டையெல்லாம் அதிகமான செகண்ட்ஸில் வேகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தட்டு வேகிறதுக்கு நாங்கள் செகண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு பெரிய தட்டுகளில் வந்து ப்ரொடக்ஷனை விட சின்ன தட்டுகளில் வந்து ஒரு 30% ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. எனக்கு ஒரு பத்து யூனிட் கரண்ட் மிச்சமாகுது. இப்போ நம்ம சாதாரண ரெகுலேட்டர் இதில் என்ன எப்படி மிச்சமாகுதுன்னா இது வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இதில் ஒரு தெர்மோ கண்ட்ரோலர் வச்சுருக்கோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா எனக்கு எவ்வளோ வெப்பம் தேவையோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் ஹீட் கொடுக்கும். அந்த வெப்பம் வந்ததுக்கப்புறம் அந்த ஹீட்டை ஆஃப் ஆகி விட்டுரும். திருப்பி எனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் ஆன் ஆகும்போது எனக்கு அதில் ஒரு நாளைக்கு 10 யூனிட் வரை கரண்ட் சேவ் ஆகுது. ஒரு யூனிட் அப்படிங்கிறது இன்றைக்கி ரேட்டுக்கு 6 ரூபா வந்துடும். ஸோ ஒரு 10 யூனிட் அப்படின்னா மாதத்தில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய லாபம் நமக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களை வித்தியாசப்படுத்தி அதில் வந்து நம்ம மேன்மைப்படுத்தி தான் லாபத்தை என்ன பண்ணுறோம்னா கொண்டு வரோம். வந்து 4 டை உள்ளது, இந்த மாதிரி 4 டை உள்ள மிஷின் தான் 2,10,000 கொடுக்குறோம் சார். இந்த மாதிரி 6 டை உள்ள மிஷின் வந்து 2,80,000 கொடுக்குறோம். ஆமாம், 80,000 எல்லாமே சேர்ந்தது. ஓகே சார், இப்போ கரண்ட் கன்சப்ஷன் நம்ம மிஷின் பொறுத்தவரை சொன்னீங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி. ஆமாம் சார், ஸோ இப்போ 3 ஃபேஸ் லைன் தான் பண்ண முடியும் இல்லைங்களா? 3 ஃபேஸ் 11 7 HP கரண்ட் இதுதான் வேணும். ஆமாம், 3 ஃபேஸ் லைன் 7 HP கரண்ட் கண்டிப்பாக வேணும். மோட்ரு இயங்குறதுக்கு கண்டிப்பாக 3 ஃபேஸ் வேணும். இந்த டைஸ் எல்லாம் இயங்குறதுக்கு சிங்கிள் ஃபேஸ் இருந்தாவே போதுமானதுதான். ஆனால் நம்ம கரண்ட் 7 HP கேட்கும் போதே அவங்க 3 ஃபேஸ் தான் கொடுப்பாங்க இபியில், அது நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ். அதனால 3 ஃபேஸ் 7 HPங்கிறது கட்டாயம். 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து மேக்சிமம் யூசர் ஃப்ரெண்ட்லி மிஷின்ங்கிறனால இதில் சர்வீஸ் அப்படிங்கிற பிரச்சனை பெரிய லெவலுக்கு வராது. அப்படி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய சைட்லேருந்து சர்வீஸ் இன்ஜினியர் டெய்லி ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட மிஷின் வாங்கினவங்களுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி மார்னிங் ஒரு 10-11 ஃபோன் பண்ணி மிஷின் எப்படி போயிட்டுருக்கு இந்த தட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு வீடியோ காலில் போய் பார்க்குறாங்க. இல்லை ஜென்ரலாக எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மாதிரி சின்னதாக பிரச்சனை தொடங்கும் போதே அது எப்படி சரி பண்ணணுங்கிறதுக்கான கைடு கொடுத்துட்றாங்க. ஏன்னா டெய்லி மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கும், அதை சொல்லி கொடுத்துட்றோம். அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த தட்டோட ஷேப் மாறலாம், கட்டிங் பிரச்சனை வரலாம், சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறதா நாளைக்கு பெருசாக வந்து நிற்கும் அவங்களோட கவனக்குறைவுனால. அது நடந்துடக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஆரம்ப காலத்திலே என்ன பண்ணிடுறோம், தொடக்கமே இப்போ மிஷின் ஆன் பண்ணும் போதே அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆரம்பிக்க சொல்கிறோம். டெய்லி நாங்கள் ஃபோன்லேயே செக் பண்ணுறோம். இதில் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் வந்தால் தான் சார் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 48 மணி நேரத்தில் அவங்க ஸ்பாட்டுக்கு போய் சரி பண்ணிடுறோம். அதுக்கான பிரத்யேக இன்ஜினியர்ஸ் எங்கள் கையில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இதில் வந்து வாரண்டியில் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர் வராது சார். இந்த இது ஹீட் ஆகக்கூடிய ஹீட்டர் பின்னாடி இருக்கும், அது வராது. இது மட்டும் தான் வாரண்டியில் வராத பொருள். ஸோ இதை மட்டும் அவங்களுக்கு எங்கே கிடைக்கும் எப்படி வாங்கினா ஹோல்சேலர்கிட்ட வாங்கினா ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிற கைடும் கொடுத்துட்றோம். இதை கலட்டி மாட்டுறதுக்கான கைடும் கொடுத்துட்றோம். ஒரு ஃபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மாற்றிக்குவாங்க அவங்களே. இது மாதிரி கைடெலாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஓடணும். எங்களுடைய நோக்கம் என்னன்னா அவங்க எல்லா நாளும் தட்டுகள் ப்ரொடக்ஷன் பண்ணணும், எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த குவான்டிட்டி எங்கள்கிட்ட வரணும், அவங்க எதிர்பார்த்த லாபம் அவங்களுக்கு போகணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ அந்த நோக்கத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணித்தரோம். தேவையான மட்ட ஊற வைக்கிறாங்கல்ல அதுலயே மட்ட ஊற வச்சு பழகுவாங்க, மட்ட பிரிக்கிறதுக்கு பழகுவாங்க, பிளேட் பிரிக்கிறதுக்கு பழகுவாங்க. எல்லாமே இங்கே ஆன் சைட்டு
இந்த ப்ரொடக்ஷன் ஓடும் போதே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். நாலு விதமாக பிரிக்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக மட்டை பிரிக்கிறதுக்கு, மட்டையை ஊற வைக்கிறதுக்கு, அப்புறம் மிஷின் ஓட்டுறதுக்கு, அப்புறம் மிஷின் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் தட்டை பிரித்து குவாலிட்டியாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணதை டிஸ்பேச் பண்ணுற வரைக்கும் எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். சரி, இப்போ வந்து நிறையா நான் வந்து நாலேஜ் கேதர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறைய மைனஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கிடையாது, எதுதோ மைனஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள என்ன சார் சொல்கிறீங்க சார்? அதாவது ஒரு தொழில் அப்படின்னு அதில் தொழிலோட வெற்றி தோல்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவது நம்ம பண்ணணும். இந்த தொழில் இல்லை, எந்த தொழில் என்றைக்குமே வந்து தொழில் தோக்காது, தொழில் பண்ணுறவங்க தான் தோற்றுருப்பாங்க. என்றைக்குமே வந்து தொழில் எங்கேயுமே தோத்ததாக சரித்திரத்தில் இல்லை. எந்த தொழில்னாலும் பண்ணி ஜெயித்தவங்களாம் இருக்காங்க, வெறும் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து செஞ்சு சாதித்தவங்களாம் இருக்காங்க. அதனால் தொழில் தோற்று போச்சு அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் சார். தொழில் செஞ்சேன், நல்லபடியாக செஞ்சேன், ஆனால் எனக்கு வந்து ஜெயிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன அவங்க தோற்று போனாங்கன்னு அனலைஸ் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிட முடியும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மைங்க. அதாவது நீங்களே பாட்டுருக்கவங்களே இருக்கலாம், திடீர்னு ஒரு 5-6 பிஸ்னஸ் மாற்றிருக்கலாம். அது எதனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பிஸ்னஸில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு அனுபவம், ஒரு 4-5 வருஷம் 3 வருஷம் போனால் மட்டும்தான் அந்த தொழிலோட நிறைகள் குறைகள் எல்லாமே தெரியும் இல்லைங்களா சார்? கண்டிப்பாக சார். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னுடைய அனுபவங்களில் நான் வந்து பார்த்த தோல்விகளும் சரி வெற்றிகளும் சரி, அதை தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் லைவாக இங்கே வந்து பார்த்தாலும் அதோட உண்மை என்னாங்கிறது இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு தெரியுது. இது மாதிரி வந்து பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் எங்களுக்கு ஃபோனில் கேட்குறாங்க சார், அங்கே எனக்கு மிஷின் ரேட் கம்மியாக இருக்குது, அங்கே வந்து அந்த ஆஃபர் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் வந்து புஷ் பண்ணி இங்கே வந்து என்ன மிஷின் வாங்குன்னு என்னால் சொல்ல முடியல, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு விட்டுருவேன். ஒன்ஸ் என்ற இடத்துல வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா இந்த குவாலிட்டி என்னங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க எங்களை விட மாட்டாங்க. சரி ஓகே, எங்களுக்கு பண்ணி கொடுங்க, எங்கள் நாங்கள் கூட டைப் பண்ணி பண்ணுறோம். அதாவது சார், இது நான் மிஷின் விற்கிறது அப்படிங்கிறது நோக்கமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தட்டு தான். இப்போ என் கூட அவங்க வந்து இன்றைக்கி மிஷின் விற்றதோடு அவங்களோட வியாபாரத்தை நான் முடிச்சுக்க போகிறதில்ல. தட்டு என்கிட்ட ரெகுலராக கொடுக்க கொடுக்க அவங்க கொடுக்குற பையனிட்ட நீங்கள் ஒரு மாதம் 50,000 தட்டு கொடுக்குறீங்கன்னா நான் ஒரு தட்டுக்கு 10 காசு வச்சு விற்றாலும் எனக்கு 5,000 லாபம். இப்போ 5,000 லாபம் வரும்போது உங்களை மாதிரி ஒரு 10 கஸ்டமர் வராங்கன்னா எனக்கு 50,000 லாபம். அதுதான் எனக்கு தொழில், அதுவும் எனக்கு ஒரு வகையான தொழில். அப்படிங்கும்போது நான் தொழில் நான் விட மாட்டேனே, பைபாக் எடுக்காமல் இருக்க மாட்டேனே, எனக்கு நீங்கள் கொடுக்கலாம்ல. கொடுக்கலாம், இருந்த இடத்துல நம்ம வாங்கி வைக்கிறதாங்க, கை மாற்றி விடுறதானுங்க. அப்போ ட்ரேட் பண்ணும்போது எனக்கு அதில் ஒரு வருமானம் வருது. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுசாக தொழிலை வந்து 365 நாள் பயன்படுத்துறதில்ல. அவங்க தொழிற்சாலையை 365 நாள் நடத்தாமல் எனக்கு லாபம் வரும்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அதை ஒரு சில பேர் வந்து நான் தோல் உரிக்கிறேன், அந்த உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு நினைக்கும் போது அது வேடிக்கையாக தான் இருக்குது, சிரிப்பாக தான் இருக்குது அதோடைய உண்மையான. ஏன்னா என்னையை விட 15 வருஷம் இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்களாம் இருக்காங்க, 10 வருஷம் 15 வருஷம் அவங்களெல்லாம் பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆனேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 100 டை 150 டை, நான் வெறும் 18 டை தான் ரன் பண்ணுறேன், 100 டை 150 டை போட்டு கோடிக்கணக்காக டர்ன்ஓவர் பண்ணி போகிற ஆளுகளெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் இவ்வளோ உண்மை இருக்குது. நான் தோற்று போனவங்கள பார்க்கல, ஜெயித்தவங்கள மட்டும் பார்த்து இன்றைக்கி நான் ஜெயிச்சிருக்கேன். ரைட் சார், உண்மை. தோற்று போனவங்களை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தோல்வி தான் வருங்கிற கான்செப்டில் நான் இல்லை. ஸோ ஜெயித்தவங்களை பார்த்தேன், கஷ்டப்பட்டோம் ஜெயித்தோம், அதான் உண்மை. கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் பலன் கிடைக்காம கிடையாது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக சாரோட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வரணும், ட்ரெயின் அப் பண்ணணும், நான் ட்ரெயின் பண்ணி 4 நாள் இருந்து பார்த்து போகிறேன், அதை மிஷின் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன், கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இங்கே கொண்டு விட்டுரும் ஓகேங்களா? மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார்.